அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது திருக்குறள். அந்த திருக்குறளின் விளக்கம் அதிகாரம் வான்சிறப்பு. குறள் 1. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று. விளக்கம் உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால்தான் உலகம் நிலைபெற்று வருகிறது. ஆதலால் மழையே அமிழ்தம் என்று உணரப்படுகிறது. குறளோட விளக்கத்தை டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ இந்த குறளை பார்த்தீங்கன்னா மழையை அமிழ்தத்தோடு ஒப்பிடுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அமிழ்தம்னா என்னங்க? அது எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்குமா புளிப்பாக இருக்குமா நமக்கு தெரியலங்க. ஆனால் நம்மளோட முன்னோர்கள் உணவைத்தான் அமிழ்தத்தோடு ஒப்பிடுறாங்க. அதே சமயம் புராணங்களில் பார்த்தீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக போர் புரிஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்காக போர் புரிஞ்சிருப்பாங்க. அந்த அமிர்தம் சாப்பிட்டா அவங்களுக்கு அமரத்துவம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தேவர்களிட்டிருந்து அமிர்த கலசத்தை பலி என்ற ஒரு அசுரன் எடுத்துகிட்டு போனதாகவும் அது வந்து பார்க்கடலில் விழுந்ததாகவும் அந்த பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்ததாகவும் புராணங்களில் பேசப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ மழை வந்து அமிர்தந்தாங்க. எப்படி சொல்கிறேன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தோடு நாம் மறைஞ்சிடுவோம். ஆனால் மழை பார்த்திங்கன்னா எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடியிலேருந்து மழை பெஞ்சிட்ருக்கு. நமக்கப்புறமும் பெய்யும். நம்ம தாத்தாக்கு கிடச்சிச்சு, நம்ம தாத்தாக்கு தாத்தாக்கு கிடச்சிச்சு, நம்மளோட பேர பசங்களுக்கு அவங்களோட பேர பசங்களுக்கும் மழை வந்து கண்டிப்பாக பெய்யும். அப்போ மழை வந்து அமிர்தந்தாங்க. நம்ம ஊரில் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அளவுக்கு மீறினால் அமிழ்தும் நஞ்சு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மழைக்கு கரெக்டாக பொருந்துங்க. ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் தானே புயல் கஜா புயல் அப்படின்னு. நம்ம ஊரை ஒரு உழுக்கு உழுக்குன புயல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சின்ற மாதிரி மழை அதிகமாக பெஞ்சாலும் அது நம்மளுக்கு பாதிப்பு தான் கொடுக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. அது அழகாக இந்த திருவள்ளுவர் தாத்தா எவ்வளோ அழகாக இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்களேன். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால், அதாவது உரிய காலகட்டத்தில் மழை பெய்வதால் வான் நின்று வான் நின்றுனா என்ன அர்த்தம்னா பருவ காலத்தில் மட்டும் மழை நின்று பெய்வதால் உலகில் உள்ள உயிரினங்கள் நிலை பெற்று வாழ்கின்றன. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மழை வந்து ரொம்ப பெஞ்சாலும் ஆபத்து. வான் நின்று கரெக்டாக அந்த குறுகிய காலகட்டத்தில் மட்டும் பெஞ்சால் நம்ம உலகத்தில் இருக்க உயிரினங்கள்லாம் நிலை பெற்று வாழும் அப்படின்றத இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்கள் திருவள்ளுவர். அதனால தான் மழையை அமிழ்தத்தோடு ஒப்பிட்டு கூறுகிறார் திருவள்ளுவர். அதனால தான் மழையை அமிழ்தம் என்று உணர வேண்டும் என்றும் திருவள்ளுவர் தாத்தா சொல்கிறாரு. சரி, இப்போ நம்ம இந்த ரெயின் ட்ராப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, இது எப்படி பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிள். நான் இன்றைக்கி வந்து க்ரோஷெட்டில் பண்ணியிருக்கேன். 0 mm இதுதான் க்ரோஷெட் நீடில் தான் எடுத்திருக்கேன். த்ரெட் ஆஸ் யூஷுவல் காட்டன் தான் எடுத்திருக்கேன், 100% காட்டனு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணும். ஒரு மேஜிக் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுருவோம். ஏன்னா இது வந்து செக்யூராக இருக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுருவோம். அதுக்கப்புறம் திருப்பி இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 6 சிங்கிள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். எத்தனை? 6. 1, 2. அதுமாதிரி 6 சிங்கிள் க்ரோஷெட் பண்ணிடுங்க. இதுதான் ஃபஸ்ட் ரோ. 6 முடிச்சுட்டு இதை நல்லா அப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க.
நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்லிப் டிச் பண்ணுறேன். ஸ்லிப் டிச் போட்டாச்சு, இது க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ரெண்டு ரெண்டு க்ரோஷே, ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். அதான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ரோ. இப்போ இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா 12 ஸ்டிச்சஸ் வரணும் டோட்டலாக. ஓகே, 1 2, ஒரே இதில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் பண்ணிட்டு வந்துடுங்க. டோட்டலாக 12 இருக்கணும். இப்போ அடுத்த ரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் மட்டும் 2, 1, 2 ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட் இருக்கணும். அடுத்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷேட் இருக்கணும். அது மாதிரி ஆட் இதில் வந்துட்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட், ஈவன் இதில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணுங்கள். இப்போ 3rd 1 பண்ணுறேன், அதனால் ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணுறோம். 1 2, டோட்டலாக 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். 18 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ 18 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப் 3rd ரோ முடிஞ்சிருச்சு. 4th ரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த ரோ பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடுத்த ரோ வந்துட்டு 18 இந்த 18 ஸ்டிச்சுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். அது மாதிரி 3 ரோ போட்டுருங்க. ஓகேங்களா, 3 ரோக்கு அப்புறம் பார்க்குறேன். ஃபஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா மேஜிக் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி 6 சிங்கிள் க்ரோஷேட் பண்ணும். செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா அது அப்படியே இன்க்ரீஸிங் ரோ, ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷேட் பண்ணும். அதில் 12 ஸ்டிச்சஸ் இருந்தது செகண்ட் ரோவில். 3rd ரோ பார்த்தீங்கன்னா 18 ஸ்டிச்சஸ் இருக்கணும் டோட்டலாக. ஸோ அல்டர்னேட்டிவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றுத்தில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷேட்டும் ஒன்றுத்தில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட்டும் பண்ணும். அதுக்கப்புறம் 4th, 5th, 6th இது 3 ரோவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 18 ஸ்டிச்சஸ், அதாவது ஒன்று ஒன்றுத்தில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் இருக்க மாதிரி 18 ஸ்டிச்சஸ் இருக்க மாதிரி பண்ணும். ஸோ டோட்டலாக 6 ரோ முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ரோவில் வந்து டிக்ரீஸிங். டிக்ரீஸ்னால் எப்படின்னா, இந்த ரோவில் வந்து நான் 15 டோட்டல் ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா 15 இருக்க மாதிரி பண்ண போகிறேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு 5ல, அதாவது சாரி ஃபஸ்ட்டு 4ல வந்துட்டு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணிவிடுங்க. 5th 6th சேர்த்து பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் பண்ணுற பாருங்கள், நல்லா பாருங்கள். 1 2 3 4 இப்போ 5 6 சேர்த்து பண்ண போகிறோம். 5 5க்கு நான் ஸ்டிச் போடல, அப்படியே இருக்கிறீங்க. 6th 1லேருந்து ரிங் எடுக்கிறேன். எடுத்தாச்சு, டோட்டலாக அப்படியே இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டாச்சு. இது மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா, சரி ஓகே. இப்போ இந்த ரோ முடிஞ்சாச்சு. இப்போ இதை ஸ்கிப் பண்ணிடுவோம், ஸ்கிப் ஸ்டிச் போட்டுருவோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா 15 ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ அடுத்த ரோவில் பார்த்தீங்கன்னா 9 ஸ்டிச்சஸ் வர மாதிரி பண்ண போகிறோம். இதில் 5th 6th பண்ணதை அப்படியே இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா 4th 5th பண்ண போகிறோம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஸ்டிச்சஸ் வந்துடும். சரிங்களா, கண்டினியூ பண்ணலாமா? இப்போ இது பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. 1 2 3 4க்கு இப்போ ரெங்க எடுத்தாச்சு, 5க்கு இப்போ ரெங்க எடுத்தாச்சு, சேர்த்து ஸ்டிச் போட்டாச்சு. அது மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக பிடிக்க போகிறோம். 3 பேட்சாக, ஒரு பேட்ச் முடிஞ்சிச்சு, செகண்ட் பேட்ச், 3rd பேட்ச் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இது வந்து 12 ஸ்டிச்சஸ் வந்துடும். ஓகே, இப்போ இந்த ரோ முடிஞ்சிச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா ஸ்கிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸ்கிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ அடுத்த ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 ஸ்டிச்சஸ் வரணும். 9 ஸ்டிச்சஸ் வரணுன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரோவில் வந்து 4th 5th பண்ணோம். அப்போ இப்போ 3rd 4th வந்துட்டு அந்த மாதிரி சேர்த்து போட போகிறோம், டிக்ரீஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ டோட்டலாக 9 ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்குள்ளே பஞ்சு வச்சுட்டு இதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது நீங்கள் நூல் இழுத்துட்டு பஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், இது கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இதை தைச்சிடுங்க. தைக்கிறதுனால தைச்சிடலாம், இல்லைன்னா
இது கூடிய ஸ்டிச் ஒட்டி இப்படி ஒட்டிட வேண்டியது தான், அவ்வளோதான். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.